நீங்க நினைக்கலாம் நல்லா தானே இருந்தோம், நல்லா தானே ஊழியம் செஞ்சோம், நல்லா தானே ஜெபம் பண்ணோம், திடீர்னு இப்ப என்னாச்சு? நல்லா தானே குடும்பத்தோட சபைக்கு வந்தோம், இன்னைக்கு என்னாச்சு? நல்லா தானே வீட்டுல வீட்டு குடும்பம் இருந்துச்சு, இப்ப என்னாச்சு? முதல்ல தாவீது சொன்னது, நாங்கள் சுமக்காதனால்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். எடுத்து வாசிப்போம், 1 Samuel 15:13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும், நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதபடியே போனபடியினாலும், அவர் நமக்குள்ளே அடிவிலை பண்ணினார். அல்லேலூயா! கர்த்தருடைய சமூகத்துல அடிச்ச அடிய பாருங்க, நீ முதல்ல தேவனை தேடல, அவன் தூக்கி சுமக்கிறான். நீ சுமக்க வேண்டியத அவன் என்ன சுமந்தான். சீமோன் பேதுரு, அங்க சீமோன் வீட்டுல, அந்த குஷ்டருடைய சீமோன் வீட்டுல கர்த்தருடைய சமூகத்துல போகும் பொழுது, அந்த மரியாள் தைலத்தை கர்த்தருடைய சமூகத்துல காலில் ஊட்டி அதை துடைத்து அவள் கண்ணீர் வடித்த, அந்த கண்ணீராலே துடைத்தான், மயிராலை வச்சு துடைத்து எடுத்தாள். அப்ப அந்த சீமோன், இவர் ஒரு தீர்க்கதரிசி என்றால், தன் காலில் தொடர்ற அந்த பெண் யாருன்னு இவருக்கு தெரியுமே சொல்லி பின்னாடி நினைச்சா, இயேசு சொன்னார், சீமோனே சீமோனே நிறுத்து அப்படின்னாரு. உன் வீட்டுக்கு நான் உள்ள நுழைஞ்சேன், என் பாதத்துக்கு நீ தண்ணி தரல, நான் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து எனக்கு நீ முத்தம் கொடுக்கல, உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச என் தலைக்கு நீ எண்ணெயும் கொடுக்கல. அவளோ தன் கண்ணீரினாலே தன் பாதத்தை நனைத்து அவளை தலைமையினாலே துடைத்து கொண்டிருக்கிறாள். இவர் பேர் எழுதப்படும் என்று சொன்னார். இவ வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, நீங்கள் நானும் செய்யல, அப்பாவுக்கு எதுவுமே, வீடுகளை தேடி வராரு, இதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறப்பானாகில் அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் சொன்ன ஆண்டவன். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம, நம்ம கீழ்ப்படியில் இங்கே சொல்லப்படுகிறது வார்த்தை, நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும், நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனோம். யாருமே நியாயமா தேடல, சும்மா கிறிஸ்தவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு கொண்டு ஒரு முக்கியமான குறிக்கோள்கள் உண்டு, பண்புகள் உண்டு, குணாதிசயங்கள் உண்டு. நம்ம நல்ல சரியானபடியில தேடவே கிடையாது. இன்னும் கடவுளை யாருமே தேடல, அவர் ஆராதிப்பில்ல, வேலைக்கு ஓடும்போது ஓடுறீங்க, ஜெபம் கொஞ்சம், கர்த்தர் உங்களை 24 மணி நேரம் உங்களை பயன்படுத்தினாலும், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தாலும், ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு 1/2 மணி நேரம் கூட கிடைக்க மாட்டேங்கிறதுக்கு. அவருக்கு கர்த்தர் நம்மளை நடத்த மாட்டாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த தெய்வம், இறைச்சி கேட்கும் பொழுது கடல் பகுதியில் கிடக்கிற அத்தனை காரையை கொண்டு வந்து போட்ட தெய்வம், எத்தனையோ அற்புதங்களை செய்து இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அவரை நம்ம சரியா தேடாதபடினால் இன்றைக்கு நாம என்ன செய்கிறோம்? கேவலமான ஒரு பிழைப்பை நம்ம பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையா நம்ம தேடும் பொழுது கர்த்தர் நம்மளை பரிபூர்ணம் இந்த ஓபித்து விட்டு ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. ஒரு இடத்துல இருக்கு சொல்லப்படுகிறது, சாத்தானே என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ விழுங்கி இருக்கிற, 7 மடங்கு கக்குன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க பைபிளுக்குள்ள. அப்ப இன்றைக்கு மற்றவர்களுடைய ஆசீர்வாதம், நம்முடைய ஆசீர்வாதம் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய ஜபத்துல குறைவு, உன் ஜபத்துடைய குறைவுனால உன் ஆசீர்வாதம் இன்னொருத்தர இருக்கு. இந்த இடம் உனக்குள்ளதான், ஆனா அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை அவன் தின்னுகிட்டு இருக்கிறான். அப்ப உன்னிடத்துல இருக்கிற குறை இருக்கு, சீக்கிரமா அந்த குறை என்னன்னு சொல்லி, அவன் அறிந்தது போல, தாவீது உணர்ந்தது போல, நீங்க நானும் எங்க எந்த இடத்துல விட்டு கிடக்கு அதை கொஞ்சம் தேடி பாருங்க, தேடி பாருங்க. விளக்க கொளுத்தி தேடினால் 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு போன உடனே நாமளும் தேடணும், அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு எடுத்துருங்க கொண்டாட்டம். நமக்குத்தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நியாயமானபடி நம்ம என்ன செய்யல, அவரை தேடாதபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவில பண்ணினார். அடிக்கடி என் வீட்டுல என் பிள்ளைக்கு கஷ்டம், என் மனைவிக்கு நோய், என் கணவருக்கு அது ஒரு பிரச்சனை, இப்படியே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சுன்னா, கர்த்தரை நீ உண்மையாய் தேடல. உன் சாபக்கட்டு, உங்க அப்பா உங்க பாட்டம் பூட்டிட்டு இருக்கிற அந்த இழப்புல இருந்து, அந்த வியாதி இருந்து, அது என்ன நோயானா சரி, உனக்குள்ள ஏன் என்ன தொடர்ந்து வருது? கர்த்தரை நீ உண்மையாய் ஒழுங்கா நியாயமானபடி தேடாததுனாலதான வருது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னிடத்துல உடன்படிக்கை பண்ணும் பொழுது அந்த கட்டண உடைப்பேன் என்று சொன்னாரே, ஏன் இன்னும் உடைக்கல? ஏன் இந்த பழசு நமக்கு வந்துகிட்டே இருக்கு? சிலவருக்கு உங்க தாத்தாவுக்கு இந்த நெஞ்சு வலி இருந்துச்சா? ஆமா.
உங்க அப்பாவுக்கு இந்த இழப்பு இருந்துச்சா? ஆமா கேட்பாங்க. கர்த்தர் மூன்றாம் தலைமை, ரெண்டு மூணு நாலு தலைமுறை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. நீ இப்பொழுது வந்து தேட, உண்மையா தேடினா கர்த்தர் நிச்சயமா உன் மூலமா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் நானும் மாட்டையும் மிருகத்தோடு கூட மிருகமாய் வாழக்கூடாது. அந்த சுவாபத்தோடு கூட கர்த்தரை தேடக்கூடாது. தேவனை தேடுங்கள், நம்ம கண்டறிய முடியும். அதாவது இந்த வார்த்தையில என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேவையில்லாத நபர்களை தெரிஞ்சு கொண்டபடியினால், தேவையில்லாத மனிதரோடு நீ நல்லா ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனா இப்போ ஒரு ஒரு சகோதரி உனக்கு கிடைச்சிருக்கா, அவளோடு 24 மணி நேரம் போன் பேசிக்கிட்டு இருக்கிற, 24 மணி நேரம் நீ செல், 24 மணி நேரம் டிவி, 24 மணி நேரம் லேப்டாப், ஏதோ யாருக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தை நீ விழுந்து போன, கர்த்தரை தேடுகிற காலம் குறைந்து போயிட்டு வேற தேவையில்லாத தொடர்பு உனக்கு அதிகமான படினா, கர்த்தர் உன்னை விட்டு விலகி அங்க போனார். நம்ம நேரங்கள்லாம் வீணடிக்கிறோம். ஆதியில நீ போராட ஊழிய நடந்துகிட்டு, இன்னைக்கு நீ வேற ஆள தொடர்பு வச்சுட்ட, அதனால ஆண்டோட இந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு நீ அங்க போயிட்ட. இத வெட்டணும். அப்படின்னா தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோட நேரத்தை கொடுக்க முடியும். வேதத்தை 22 வாஸ்து நோட்ல எழுதி எழுதி வச்சது இப்ப எங்க போச்சு? கர்த்தருடைய தொடர்பு எங்க? ஆனா உன்னுடைய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் மலையை போல சாத்தான் அங்க விழுங்கி கொண்டு இருக்கிறான். ஆனா உனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கிடைக்கு. யோசித்து பாருங்க, உன் தொடர்பு எதனால துண்டிக்கப்பட்டிருக்கு? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதனால துண்டிக்கப்பட்டிருக்கு? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இப்ப எங்க விலகி போயிருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் நியாயத்தை செய்கிறவர். தன்னுடைய பிள்ளைகளை பட்டினியாவும் நோயோடும் பாவத்தோடு விட்டு விலகி போடுகிற தெய்வம் அல்ல அவர். அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன், எலியா மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. முடிக்க போறோம். சொல்லிட்டு போகும்போது கடைசியா எலியா பல இடங்கள்ல போய் சுத்தி வந்தாரு. தேசத்துல மழையே இல்லாம போயிடுச்சு. 3 வருஷமா செத்து பிழைக்கிறாங்க. ஆகாப் ராஜா ஆட்சி செய்கிறான். அதோடு கூட அந்த ஆகாப்போடு இருந்தது யாரு? அந்த ஸ்தான அதிபதி பேரு ஒபதியா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆகாப்ட உன்னை கொண்டு போறேன். ஆனா ஆகாப்பு எலியாவை கொல்ல தேடிக்கிட்டு இருக்காரு. தீர்க்கதரிசி எலியாவை கொல்ல தேடுறாரு. இந்த ஒபதியா கர்த்தருக்கு பயந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயங்கரவன். நீ எங்க போய் தேடி? எலியா இருந்தா அவனை புடிச்சிட்டு வா. தண்ணி இருந்தாலும் எங்கயா இருந்தா சொல்லு. இருக்கிற மிச்சம் மீது புழக்கப்போம். ஆடு மாடு குதிரை எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. 3 வருஷமா தேவனுடைய ஊழியக்காரன் மூலமா பேசுனது நிமித்தம், கடவுளை தேடாமல் போனது நிமித்தம் நடந்த சம்பவம். எலியா நீ புறப்பட்ட ஆகாப் ராஜாவிட்ட போன சொல்லும் போது, நான் அவட்ட என்ன காட்டுவேன், இந்த வார்த்தையை கவனிய, நான் உன்ன காட்டுவேன், என்ன போய் சொல்லு அப்படிங்கும் போது, எலியா உன்னை நான் கொண்டு போய் அவன் முன்னாடி நிறுத்துவேன், நீ தைரியமா பேசு, நான் போறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு அவன் போய்கிட்டு இருக்கான். ஆனா போய்கிட்டு இருக்கும் போது இவன் ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆகாப் ராஜா முன்னாடி காட்டுவேன். அப்ப வாக்கு தத்த ஆகா பெற்றுக்கொண்டான். ஆனா எலியா வந்துகிட்டு இருக்கும் போது ஆகாப் சொன்னாரு, நீ இந்த வழியா போன, இந்த வழியா போய் தேர்றம்னு போகும்போது எலியாவை உபதியா சந்தித்தான். ஆனா வாக்கு தத்த எங்க போயிடுச்சு? ஆனா ஆகாபுக்கு தான் உன காட்டுவேன். ஆனா உபதியாட்ட கத்திர காமிச்சா உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்து இது. ஆனா நீ சாப்பிடாம வேற ஆளுக்கு போய்கிட்டு இருக்க. என்ன செய்யணுமோ அது ராஜா அரமனை தெரியாம தெரியாம கொடுத்து உதவி கொண்டிருந்தான். ஆனா பெற வேண்டியது ஆகாப்பு, பெற்றுக்கொண்டது உபதியா. இன்றைக்கு நீங்கள் நாலு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆசீர்வாதத்தை யாரு பெற்றுக்கொள்றாங்க யோசித்து பாருங்க. புறசாதியார் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. நாம கர்த்தருடைய சமூகத்துல நியாயமானபடி தேவ சமூகத்தில் நடக்காதனால இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதம் இழந்து போய் கலக்கிறோம். நீங்க கேட்கலாம், இந்த வழியை நான் தெரிந்து கொள்ள முடியாதா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரை என்னுடைய வழியை நான் மாற்ற முடியாதா? இப்பயே மாறலாம். எதை துண்டிக்கணுமோ அதை துண்டிச்சு விட்டா போதும். கர்த்தருடைய சமூகத்துல தன்னை பயன்படுத்துவோம். ஆண்டவரோட கூட நேரத்தை நம்ம செலவிடுவோம். கர்த்தருடைய சமூகத்துல செலவிட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் உயர்ந்த தலைமையில வைத்திருக்கிறார். உங்களை என்னையும் அப்படித்தான் உயர்த்த அவர் பார்க்கிறார். ஆமென். உங்களை என்னையும் அவர் உயர்த்த பார்க்கிறார்.
நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நான் உனக்கு கேட்கிற இதுல, அப்பா உங்க கூட இருந்தா நல்லா இருக்குமா? அப்பாவுடைய ஆசீர்வாதம் பொருளாதாரம் பூரா உன்கிட்ட கொடுத்துட்டு போனா நல்லதா? எவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்தாலும் அப்பா உன் கூட இருக்கணும்.